இப்போ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய அடுத்த நிலை வெர்பை வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? இந்த வெர்பு இது வந்து இதோட முடிய போகுது உங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து இதுக்கான விளக்கங்கள் தான் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியிருக்கும், சரிங்களா? விளக்கங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் க்ரியேட் பண்ணணும். ஃபுல்லாகவே சென்டென்ஸ் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி பேச ஆரம்பித்து ஆர்டிக்கல் எழுதி ஸ்டோரி எழுதி அந்த ஸ்டோரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டோம்னா இங்கிலீஷ் ப்ரொனன்ஸ் நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் வந்து நீங்களே வந்து உருவாக்கி உருவாக்கி அது மாதிரி பேசலாம், சரிங்களா? ஓரளவுக்கு வந்தோடனே நான் இங்கிலீஷில் வந்து இங்கே பேச ஆரம்பிச்சிருவேன். அப்போ நீங்கள் பேசுறதை கேட்டு நீங்கள் வந்து பண்ண முடியும். நான் பேராகிராஃபை ரெடி பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் கூட பேசுவேன். அந்த உரைநடையை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கலாம். அந்த கான்வர்சேஷன் இஸ் இஃப் யூ லைக் இட் இன் ஃபியூச்சர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வெர்ப்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீபொசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன், இந்த மாதிரி இருக்குது. இதில் அட்வெர்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து வினை எடைகள், அதாவது வினை வினை வந்து அடைச்சி வைக்கக்கூடியது, வினை எடை சொல் அப்படிம்பாங்க, சரிங்களா? அந்த வினை எடைகள் தான் அட்வெர்ப்ஸ் அப்படிங்கிறது. அட்வெர்ப் ஆஃப் மேனர், வினைச்சொல் முறையில் ஒரு செயல் வந்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியது அட்வெர்ப் ஆஃப் மேனர். அட்வெர்ப் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ், இது வந்து எந்த பிளேஸில் எந்த நேரத்தில் அந்த வினை வந்து நடந்துச்சு, அந்த செயல் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நேரம் மற்றும் இடத்தின் வினைச்சொல். அட்வெர்ப் ஆஃப் டிகிரி ஆர் குவாண்டிட்டி, அளவு வினைச்சொல் அல்லது அது வந்து தகுதி எவ்வளோ தூரத்துக்கு மேம்பட போகிறதுன்னு சொல்லக்கூடிய வினைச்சொல்லாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்வெர்ப் ஆஃப் டிகிரி. இன்ட்ரோகேட்டிவ் அட்வெர்ப்ஸ், வினோதமான வினையுரிச்சொல். இன்ட்ரோகேட்டிவ் வினோதமான வினையுரிச்சொல் சொல்லலாம், இல்லைன்னா கேள்வி பதில் வினையுரிச்சொல்னு சொல்லலாம். நான் இங்கே வினோதமான வினையுரிச்சொல் மட்டும் போட்டுக்கிறேன். ஏற்கனவே ரெண்டு மூணு விஷயத்தில் வந்து இன்ட்ரோகேட்டிவ்னு போட்டதுனால உங்களுக்கு கேள்வி பதில்ங்கிறது நல்லா ஞாபகத்தில் இருக்கும், அதனால் திரும்ப இங்கே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அட்வெர்ப்ஸ், உறவினர் வினைச்சொல், இல்லைன்னா ஒரு சொற்றொடருடைய இன்னொரு தொடர்புடைய சொல்னு சொல்லலாம். ரிலேட்டிவ்னா உறவினர்னு போட்டோம்னா தெளிவாக புரியுறதுக்காக உறவினர் வினைச்சொல்னு போட்டிருக்குது. ரிலேட்டிவ்னா ஒரு சொற்றொடருடைய இன்னொரு சொற்றொடருக்கு வந்து தொடர்பு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது தான் ரிலேட்டிவ் அட்வெர்ப்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபொசிஷன், ப்ரீபொசிஷனா முன்னிலைச்சொல். அந்த முன்னிலைச்சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ் ப்ரீபொசிஷன் இருக்குது, அது முன்னிலை சொல்லியே சொற்றொடர், அதாவது சொற்றொடருடைய முன்னிலை சொல்லாக இருக்கும். சொற்றொருக்கு முன்னிலை சொல்லாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஸ் ப்ரீபொசிஷன் அப்படிங்கிறது. அப்புறம் கன்ஜெக்ஷன், கன்ஜெக்ஷனில் வந்து இடைச்சொல், அதாவது இடைச்சொல்னு சொல்லலாம், இணைக்கும் வார்த்தைன்னு சொல்லலாம், சேர்க்கும் வார்த்தைன்னு சொல்லலாம், கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது கன்ஜங்ஷன். அதில் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் ரெண்டு இருக்குது. கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய இடைச்சொல்ல இணைந்து ஒருங்கிணைத்து பார்க்கக்கூடியது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஒருத்தர் கூட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க பார்த்தோம்னா அவங்க கூட இணைஞ்சு செயல்படுங்க அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் கோஆர்டினேட்டிங் அவர் பீப்புள், அப்படின்னா தயவு செஞ்சு மக்கள் கூட கோஆர்டினேட் பண்ணுங்கள். பீப்புள் ஆல்வேஸ் கோஆர்டினேட்டிங் த கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் எல்லாருமே கவர்மெண்ட்டு கூட இணைஞ்சு செயல்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கோஆர்டினேட்டிங், சரிங்களா? ஹலோ மை டியர் ஸ்டாஃப், ஆல் ஆர் கோஆர்டினேட்டிங் இன் அவர் கம்பெனி, என்னுடைய கம்பெனிக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷனாக இருங்க, அதாவது ஒரு இணைவான ஆளாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது. சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையாக வந்து இணைஞ்சிருக்கூடியது, ஒரு வார்த்தையோட வாக்கியத்தையோட சார்ந்து இணைவு, அதுதான் வந்து சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது. ஒற்றுமையில் கீழ்ப்படிதல், அதாவது ஒரு டீம் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஆர்டினேட்டிங் இருக்குது. இன் அவர் டீம் சப்ஆர்டினேட்டிங் டு கவர்மெண்ட், இன் அவர் டீம் சப்ஆர்டினேட்டிங் டு அதர் டீம் லீடர், இந்த ஒரு டீம் சப்ஆர்டினேட்டிங் டு த ஃபியூச்சர் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இப்படி நம்ம எவ்வளோன்னு சொல்லிட்டே போகலாம், சரிங்களா? அப்படி சப்ஆர்டினேட்டிங்காக வந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னு அர்த்தம், மற்றொரு வாக்கியத்தை சார்ந்திருக்கும் இணைவு, இது சப்ஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வியப்பிழை சொல். ஸோ இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம், அட்வெர்ப்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீபொசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் வந்து பார்த்துருக்குறோம். இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டில் போனீங்கனாலும் இதை நீங்கள் பார்த்துக்கலாம், எடுத்து உங்களுக்கு நோட் பண்ணிச்சிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராமர்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, இந்த கிராமர் சொற்களை எப்படி உபயோகப்படுத்துங்கிற போகிறோம் அப்படிங்கிற சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிராமர் மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவேவும் உங்களுக்கு ஒரு நாலு வீடியோவில், நாலு ஆறு ஆறு ஏழு வீடியோவில் முடிஞ்சிருக்கும், சரிங்களா? ஸோ இதில் எல்லாமே இருக்கும், இங்கிலீஷ் கிராமர் அப்ஜெக்டிவ், இங்கிலீஷ் கிராமர் ப்ரோனவுன், இங்கிலீஷ் கிராமர் வெர்பு, இங்கிலீஷ் கிராமர் விசிட்டு. அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு பேராகிராஃப்குள்ள மொத்தம் இங்கிலீஷ் கிராமரும் முடிஞ்சிருச்சு. அந்த நாலு பேராகிராஃப் இருக்கக்கூடிய கிராமரை வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஏழு வீடியோவாக போட்டிருக்கிறோம், அந்த வீடியோவிலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த நாலு பேராகிராஃபில் இருக்கக்கூடிய இந்த விஷயம், நாலு ஆர்டிக்கல் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி நம்ம வந்து ஸ்பீச்சில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து உங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன். நான் ட்ரைனிங் பண்ண போகிறேன், அதை அப்படியே உங்களுக்கு ட்ரைனிங்காக கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க, மேலும் தொடர்ந்து வாருங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கிலீஷை வந்து ஒரு ஆங்கில புலமை உள்ள மனிதர்களாக மாறுவோம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.